வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு தெய்வீகமான முகம், ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நபராக இருக்க வேண்டும். எதை தொட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், தோல்வியே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தோல்வியே இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. ப்ளஸ் மைனஸ் தான் வாழ்க்கை. ஆனால் அந்த அதீதமான அந்த எண்ணிக்கை வெற்றியை குறிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ். த ஃபேஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய. எப்பேற்பட்ட ஆற்றலாக இருந்தாலும் ஒரு ஆறாக ஒரு சக்தி ஓட வேண்டும். ஆற்றல் பெருக்கமாக இருக்க வேண்டும், அங்கே பவர் பாயிண்ட் இருக்க வேண்டும், அங்கே வந்து கரண்ட் மாதிரி ஒரு கிரிப் இருக்க வேண்டும், ஒரு கிரிக் இருக்க வேண்டும் என்றால் அங்கே ஆறாக என்ன ஓட வேண்டும், நீரோட்டம் இருக்க வேண்டும். அந்த நீரோட்டம் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். பாசிட்டிவாக இருந்தால் அங்கே ஐம்புலனும் ஒன்றடைக்கு சக்தி உங்களுடைய லகடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் ஃபேஸ் அட்ராக்ஷன். ஒருத்தவங்க வந்து தெய்வீகமான ஒருனாக்கா ஃபேஸ் அட்ராக்ஷன் இருக்கும், அவங்க பேசுறது பிடிச்சிக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் சொல்வாக்கு செல்வாக்கும் தானாக வந்து உட்காந்துருக்கும். அவங்களுடைய கண்களில் ஒரு ஒளி இருக்கும், அந்த தேஜஸ் இருக்கும், ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கும் வேண்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இல்லாத மாதிரி இருக்குது. எல்லாரு மனிதருக்கும் உள்ளார சக்தி உண்டு, அதை ட்ரிகர் பண்ண வேண்டும். ஸோ அப்போது இதுக்கு ஒரு அழகான ஒரு முத்திரை சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு கவசம் செய்கிறேன். கவசம் என்றால் வைக்கும் திலர்த்தம். இது ரெண்டும் வச்சிருந்தாலே பார்த்திங்கன்னா தெய்வீகம் தானாக தெய்வம் தான் அவங்க உடம்புல உட்காந்துக்கும். உட்காந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் என் உடம்புல வந்து உட்கார்ந்தால் சில பேர் பயப்படுவாங்க, ஓ சாமி வருமா, அப்படி கிடையாது. தெய்வ கடாட்சம் அதை சொல்ல வரேன். தெய்வ கடாட்சம் உள்ளே உட்காந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் தான், லக் தான், எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான ஒரு முத்திரை. இந்த முத்திரை மூன்று வகையான திரை திறக்கும், அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த ரெண்டு கண்ணும் ஜன்னல், அதுக்கான முக்கிய நிலவாசல் வந்து நெத்தி. இந்த நெத்திக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அதீதமான சக்தி, ஒரு கவர்ச்சிகரமான முகம், இதெல்லாம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. ஆக ஒரு மூலிகை, ஒரு அழகான ஒரு மூலிகையோடைய சார் தான் இந்த சார். அழகாக ரெண்டு மூணு சாரை எடுத்து அதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உச்சந்தலையில் வைங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வகையான விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு முத்திரை இதான் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான ஒரு பேராற்றல் கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த கையை வச்சுக்கோங்க. முன்னாடி எப்படி ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி அனுப்பணும் எனர்ஜின்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தான் முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இப்படி கை வச்சு நம்மளுடைய எண்ணங்களை போகணும்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கை இப்படி வச்சுக்கோங்க, இந்த கை இப்படி சேர்த்துக்கோங்க நெத்தியில், அதே இடத்துல இந்த கண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கணும், அவ்வளோதான். ஒரு தூக்கி பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். அப்போது இந்த கண்ணுக்கு இந்த எலும்பு ஒன்று இருக்கும், அதாவது இந்த ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கீழே அப்படி உள் பக்கமாக அப்படி கை வச்சிங்கன்னா மேலே ஒரு எலும்பு தெரியும், அந்த எலும்பு ஒரு கிரிப் மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போது நீங்கள் இப்படி சேர்த்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படி கை மேலே கை வச்சுக்கோங்க. அது எந்த கை வேணாலும் இருக்கலாம். இந்த கை வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சு அந்த மேலே இருக்கக்கூட இந்த பாயிண்ட்டை ஒரு அழுத்தி பிடிக்கணும். அங்கே தான் அந்த ஒரு எசன்ஸ் ஒன்று சுரக்கும், அதுதான் அமுதம். அதுதான் ஃபேஸ்க்கு ஒரு கிளிட்டர் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், கரெக்டாக இப்படி வச்சுட்டு அதை தூக்கி ஒரு நிமிஷம் கரெக்டாக அப்படி அழுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு வலி இருக்கும், இதனால் கண் ஒளி அதிகமாக இருக்கும், கண் பிரகாசம் அடையும். கண்ணில் இப்போ நீர் கொத்துட்டுருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த கண்ணுக்கு மேலே ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜு இருக்குது பார்த்திங்களா, அந்த எஜ்ஜுக்கு மேலே லைட்டாக அப்படி அமுக்கினீங்கனாலே ஒரு வலிக்கும், அதனால் பயப்பட தேவையில்லை. வலிக்குன்னா மிதமான வலி, அதை ஒரு இதமான வலின்னே சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுறோம், அழகாக இப்படி வச்சுட்டு தூக்கி அழகாக இப்படி வைக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு ஒரு வெயிட் கொடுத்தீங்கன்னா போதும், லைட்டாக அந்த இடத்துல ஒரு முட்டு ஒன்று இருக்கும், ஒரு மேடு நல்லாவே தெரியும் நீங்கள் கை வைக்கும் பொழுது. அந்த மேடை அழகாக நீங்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஒரு அழுத்தத்தையே கொடுக்கலாம், கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷேக் கொடுங்க லைட்டாக, அவ்வளோதான். இது பண்ணாலே போதும், ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். நான் கேட்குறோம் இல்லையா, அந்த அதீத சக்தி, கண்ணுக்கு ஒரு ஒளி, ஃபேஸ்க்கு ஒரு ஒளி, இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்போ செய்யலாம், காலை மாலை ஒரு நிமிஷம்தான். அடுத்தது திலர்த்தம் சொன்னேன் இல்லையா, செம்பருத்தி பூ, அதோடைய இலை அப்படியே கசக்குங்க, இலை தான் அது கசக்கினா லைட்டாக ஒரு ஈரப்பதம் வரும். அதேமாதிரி துளசி இலையை அப்படியே கசக்கினீங்கன்னா ஈரத்தணும், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். தெய்வீகம் வந்து விளையாடும், துளசிக்கு மயங்காத தெய்வம் என்ன தான் இருக்குது. அதேமாரி செம்பருத்தி பூ இலை இருக்குது பார்த்திங்களா, அது அதீத சக்தியை அட்ராக்ஷன் கொடுக்கறது. ஸோ ஒரு இலையை கொஞ்சம் பிச்சுக்கோங்க, அப்படி கசக்குனிங்கன்னா கொஞ்சம் அந்த குளக்கலப்பு இருக்கும், அதோட துளசி சாரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். தண்ணி மாதிரி இருக்கும், எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். வச்சு பாருங்கள், அன்னையிலேருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வ ஓட்டம் இருப்பதை நீங்கள் உணர முடியும். உங்களுக்குள்ளே ஒரு கரண்ட் ஷாக் இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நீரோட்டம் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுரக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்துலேயே செய்யலாம், ரெடியாக வச்சுக்கோங்க ரெண்டையும். இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இது காலையில் இது பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் அதை போட்டு இங்கே வைக்கலாம். என்னால் இங்கே வைக்க முடியாதுன்னா தூக்கி இங்கே வைங்க, பச்சையாலாம் தெரியாது, லிக்விடாக தான் இருக்கும். இல்லைனா அதை வச்சு நீங்கள் குங்குமம் வச்சுருங்க இல்லையா, இந்த இடத்துல உச்சந்தலையில் வச்சுருங்க. உச்சந்தலையும் அந்த உதிரியமும் அக்னியும் ஒன்று தான், எல் ஷேப் பவர்.
இப்படி பண்ணிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அதிக ஒரு சூப்பரான ஒரு ஆற்றல் கிடைக்கும். ஒரு மனிதராகவும் தெய்வீக சிந்தனையோடு, தெய்வீக முகத்தோடு, தெய்வீக ஆற்றலோடு ஒரு லக் என்ற ஒரு மனிதர் உள்ளுக்குள்ள ஒரு ஃபார்மேஷன். இந்த ஆசைப்படுவாங்களே, அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்பீரம், கிரிப்பு, அதெல்லாம் தானாக வந்து சேரும். மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.